அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பானவர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இந்த ஆடியோக்கு. குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றலாமா? இதுதான் டாபிக். அதாவது காலையில் நேரத்தில் குளிக்காமல் விளக்கேற்றலாமான்னு இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் இதை பற்றி வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்லேயும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமாக, விளக்கம் அளிக்கும் விதமான ஒரு ஆடியோ பதிவு. முழுமையாக கேளுங்கள். நான் டாபிக் போகிறதுல வழக்கம் போல் சொல்கிறது தான். அன்பானவர்களே, ஜோதிட பயிற்சி முகாம், நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கக்கூடிய ஜோதிட பயிற்சி முகாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் 108 நாள் பயிற்சி முகாம் நம்ம யூடியூப் வாயிலாகவே நடத்த போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பதிவு பண்ணி ஐடி கார்டு வாங்கினவங்க மட்டும்தான் அந்த பயிற்சியில் கலந்துக்க முடியும். அதை பற்றின விளக்கம் அடுத்த ஆடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். முழுமையாக கேளுங்க. மேலும் உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பூஜை பொருட்கள் வேணாலும், சாபங்கள் நீக்கி முறையாக உயிரூட்டி வேணும்னா anandaoli.com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டில் வாங்கிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள், பூஜையில் வைத்து உயிர் ஊட்டி அனுப்பி வைக்கப்படும். இந்த ஊரடங்கு முடிந்தவுடன் உங்கள் பொருட்கள் வந்தவுடன் அதை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்று தனித்தனியாக சொல்லித்தரப்படும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல் துர்மரணத்தால் உயிரிழந்த ஆன்மாவை சாந்தியடை செய்யும் கன்னிதேவி பூஜைக்கு பதிவு பண்ணவும் தாராளமாக வாட்ஸ்அப் மூலம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். எனக்கு கால் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன், கோச்சிக்காதீங்க. டாப்பிக்கு போகலாம். காலையில் இப்போ இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற பழக்கம் நிறைய பெண்களுக்கு உண்டு. பிரம்மமூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறது. இப்படி விளக்கேற்றும் போது சுவாமி குளிக்காமல் விளக்கேற்றலாமா? இது ஒரு கொஸ்டின். இன்னொரு பெரிய பிரச்சனை, அப்படி சப்போஸ் குளித்தாலும் தலை காய மாட்டேங்குது, ஈரத்தலையோட விளக்கேற்ற வேண்டான்னு சொல்கிறீங்க, என்ன செய்கிறது? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நான் சரியான விளக்கத்தை தரேன். அன்பானவர்களே, குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றுங்கள், எந்த தவறும் கிடையாது. அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க, நான் முழுசாக சொல்லிடுறேன். தாராளமாக ஏற்றுங்கள். ஆனால் நீங்கள் சுத்தமாக இருந்தால், அதாவது முந்தைய நாள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால், முந்தைய நாள் கணவன் மனைவி சேராமல் இருந்தால், முந்தைய நாள் எந்த தீட்டும் உங்கள் மேலே படாமல் இருந்தால், அடுத்த நாள் காலையில் மூஞ்ச கழுவிட்டு கூட நீங்கள் விளக்கேற்றிட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம், தவறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலைல எந்திரிச்சு தலையோடு குளிச்சுக்கிட்டு தான் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக, நிச்சயமாக, உறுதியாக நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும். வேறு வழியே இல்லை. கொஞ்சம் முன்னாடியே நேரமாக எந்திரிச்சு குளித்து தலையெல்லாம் காய வச்சுட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா குளிக்காமலும் ஏற்றலாம். சப்போஸ் முடிஞ்சவங்க உடலுக்கு மட்டும் குளித்து விட்டு தாராளமாக தீபம் ஏற்றலாம். அதுக்காக குளிக்காமல் தீபம் ஏற்றினா தான் நல்லதுன்னு நான் சொல்லலைங்க. குளிச்சுட்டு திவ்யமாக நெத்தி நிறைய பொட்டு வச்சு நல்ல தலைமுடியை வாரி நீங்கள் பொட்டு தீபம் ஏற்றினா தான் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் குளிக்காமல் சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் குளிக்காமல் மூஞ்ச போட்டு கழுவிட்டு தீபம் ஏற்றுறதுல எந்த தவறும் கிடையாது. இதுக்கு இன்னொரு விதிவிலக்கு உண்டு. மென்சஸ் நின்ன பெண்கள், அதாவது மாதவிளக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதவிளக்கு நின்ற பெண்களுக்கு உங்களுக்கு எந்த கணக்கும் கிடையாதுங்க. அசைவம் சாப்பிட்ருந்தா மட்டும் அடுத்த நாள் குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. இல்லைன்னா நீங்கள் தாராளமாக குளிக்காமல் விளக்கேற்றினாலும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் குளிக்க வாய்ப்பு இருந்து வேணும்னே குளிக்காமல் விளக்கேற்றினீங்கன்னா தப்பு. திரும்பவும் சொல்கிறேன், குளிக்க வாய்ப்பு இருந்து நேரம் இருந்து வேணும்னே சோம்பேறித்தனம் போட்டுட்டு குளிக்காமல் விளக்கேற்ற வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலையாக குளிக்காமல் விளக்கேற்றுறதுனா தாராளமாக ஏற்றிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனை பார்த்து நீங்கள் அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை. நாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இறைவனை வழிபாடு செய்கின்றோம். நம்மை வருத்தி கொண்டு இறை வழிபாடு செய்வதில் அடியேனுக்கு எந்த விதமான சாதகமான கருத்துக்களும் கிடையாது. அதை ஆதரிக்கிற கருத்து எனக்கு கிடையாது. நம்மளை வருத்திக்கிட்டு, நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டு, நம்மளை காயப்படுத்திக்கிட்டு, கஷ்டப்படுத்திக்கிட்டு தெய்வ வழிபாடு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பண்ணினாலும் அது சரியாக இருக்காது. அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அனுசரித்து செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தெய்வத்தை பார்த்து பயப்படாதீங்க. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க, சுத்தம் இல்லாதவங்க காலையில் வச்சு தலையை குளிச்சுட்டு தலையை நல்லா காய வச்சு தீபம் ஏற்றுங்க. அல்லது சுத்தமாக இருக்கீங்க, எந்த தீட்டு படலைன்னா முடிஞ்சால் உடம்பு குளிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. அல்லது குளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் கூட தீபம் ஏற்றிட்டு அப்புறம் கூட நீங்கள் குளிச்சுட்டு மற்ற வேலைகளை செஞ்சுக்கலாம். இதில் எந்த தவறும் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டேன். இதற்கு மேலும் இந்த தீபம் ஏற்றல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் கேளுங்க, தாராளமாக விளக்கு தரேன். தெய்வத்தை பார்த்து எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.